ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே பெஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சைனீஸ் பிராண்ட்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு வந்து தோணுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், என்னால் நான் சைனீஸ் பிராண்ட்ஸான சில ஹைடெக்கான பிராண்ட்ஸ் எல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கு இல்லையா? ஸோ என்ன மாதிரி நிறையா பேர் வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் நல்ல குவாலிட்டி எதிர்பார்த்து தான் சைனீஸ் பிராண்ட்ஸை நம்பி போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போட்ராக்கர்ஸ் 335 Pro+ இந்த ஒரு நெக் பேண்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ நான் ஓப்போ என்கோ M31 பற்றியுமே வந்து சில இஷ்யூஸ் நான் எல்லாம் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று நான் ஆக்சுவலாக போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதோடய ஒயர் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, மியூசிக் வைஸ் சூப்பராக இருக்குது, அதில் நான் ரெக்ரெட்டே பண்ண மாட்டேன். இப்போ வரைக்குமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜில் நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாக இருந்தது. இத்தனைக்கும் நான் அவுட்டோரில் கூட யூஸ் பண்ணதில்லை. ஸோ அவுட்டோரில் கூட யூஸ் பண்ணாத ஒரு நெக் பேண்ட் வந்து எப்படி அப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. ஓப்போ என்கோ M31 நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஓகேன்னு இந்த போட்ராக்கர்ஸ் 335 Pro+ எக்கச்சக்கமான பேர் வாங்கி யூஸ் பண்ணி கடைசியில் வந்து ஸ்டாக் தீந்து அது வந்து எப்படா ரீஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி அமேசான் ஃப்ளிப்கார்ட் போட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுன்னு சொல்லி இவ்வளோ இடத்துல தேடி ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் தான். நான் வெயிட் பண்ணி வாங்கின ஒரு நெக் பேண்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம். மியூசிக் குவாலிட்டி பற்றியோ இதோட ரிவ்யூ பற்றியோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஒரு 1.5 மந்த்ஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். தெரியலனா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிழிஞ்சாம ஒரு ஓட்டமாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ கிழிஞ்சிருக்குங்க லிட்ரலாக. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இந்த சைடையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது. ஸோ என்ன ப்ரோ, நீங்கள் உங்கள் யூசேஜில் கீழே போட்டிருப்பீங்க, இதை இல்லைனா ஏதாவது ஒரு நீங்கள் ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணிவிட்டு இப்படி பிராண்ட் மேலே படி போட்டிருங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் இந்த நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் எடுத்துகிட்டே போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். ஓப்போ என்கோ M31 நான் வெளியில் யூஸ் பண்ணாமல் அது கூட வந்துச்சுங்க, 10-11 மந்த்ஸ் வரைக்கும் கூட வந்துச்சு, எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டாகுது. பட் ஒரு 2000 ருபீஸோ இல்லைனா ஒரு 1500 ருபீஸோ ஒரு மனுஷங்க வந்து 1500 ரூபா 2000 ரூபா ஒரு இயர்ஃபோனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம்தான். எஸ், நிறைய பேர் இருக்காங்க 20,000, 30,000, 50,000, 100,000 ஹெட்ஃபோன்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ வரைக்குமே இந்த போட்ராக்கர்ஸ் 335 Pro+ வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஒர்க் ஆகலை, எனக்கு கேட்கல அப்படின்லாம் சொல்லலை. பட் குவாலிட்டி இஷ்யூஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், கம்ப்ளீட் இன்டோர் யூசேஜ், இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இப்படி கலட்டிட்டு இப்படி வச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் எப்போ யூஸ் பண்ணுவேனோ அப்போ மட்டும்தான் எடுப்பேன். சும்மா அப்படி தூக்கி போடுறது இல்லைனா வந்து அப்படியே வெளில அவுட்டோரில் ரொம்ப ரஃப் யூஸில் யூஸ் பண்ணுறது, ஹெல்மெட் போட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு வேணும்னு எடுத்து எடுத்து மாட்டுறது, அப்படிலாம் என்னோடய யூசேஜ் இந்த நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லைங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓகே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஓப்போ என்கோ M31 பிரில்லியண்ட்டாக இருந்தது. எனக்கு இதை பற்றி நான் வாங்கும்பொழுதே எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சே தான் வாங்கினேன். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி சைனீஸ் போட் வந்து இந்தியன் கம்பெனி, எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் அவங்களது இந்தியாவில் செல் ஆகுது, எல்லாமே ஃபைனுங்க. ஆஸ் எ கன்சியூமராக இத்தனைக்கும் நான் ரிவ்யூ யூனிட்லாம் வாங்கி அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் ஏன் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறேன் அப்படின்னா ப்ளேம் பண்ணல, நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேங்க. உங்களால் தான் வந்து என்ன மாதிரியான ஆட்கள்லாம் நெக் பேண்டோ ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸோ இல்லைனா ஒரு நல்ல இயர்ஃபோனே வாங்க முடியுது. ஏன்னா பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் நல்ல குவாலிட்டியில் பண்ணுறவங்க வந்து அவங்க R&D இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதிலலாம் சேர்ந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து அவங்களுக்குன்னு உண்டான ஒரு ஹை ப்ரைஸ் வைக்க தான் செய்வாங்க. பட் இருந்தாலுமே இதை வந்து 1500, 1800 நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரு 300 எக்ஸ்ட்ரா வச்சு நல்ல குவாலிட்டியில் பண்ணுங்களேன், நல்ல பிரைடட் கேபிளில் பண்ணுங்களேன். இப்போ தான் போட்ராக்கஸ் 333 அப்படின்னு சொல்லிட்டு பிரைடட் கேபிளில் வந்திருக்கு அப்படின்லாம் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகுதுங்க, நான் பிராண்டை குறை சொல்லலை. குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ எனக்கு வந்து ட்ரூலி ஒயர்லெஸ், அதே மாதிரி இந்த ஓப்போ என் கோ எக்ஸ் கிட்டத்தட்ட 10,000 ரூபாங்க இது, ஒர்க் ஆகுது. பட் ஆனால் ஒரு சைடில் கம்மியாகவும் ஒரு சைடில் கூடவும் கேட்குது. இதையுமே நான் கீழேயே போட்டது கிடையாது, நெக் பேண்டே நான் வெளியில் யூஸ் பண்ணல அப்படின்னா ட்ரூலி ஒயர்லெஸ் நான் எடுத்துகிட்டு போவேன்னா பாருங்கள். ஸோ எல்லாமே இப்படி இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம இந்த பிராண்டை நம்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ஹெட்ஃபோனை, இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து வியர் அண்ட் டியர் இஷ்யூஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியில் பண்ணலை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும் பொழுது நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்குண்டான ஒரு மதிப்பு இல்லை அப்படிங்கிறப்ப வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ உங்களால் தான் எல்லார் மக்களும் வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செய்கிறீங்க, அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் குவாலிட்டியில் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அடுத்தடுத்த மாடல் வாங்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, இல்லைனா இவங்க வாங்கி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் கொண்டு போகிறீங்களே தவிர, கொடுக்குற பொருள் ஒரு 1 இயராவது ஒரு நெக் பேண்டோ எந்த வித பிரச்சனையும் இல்லாமல், வியர் அண்ட் டியர் குவாலிட்டி இஷ்யூஸ் பற்றி நான் சொல்கிறேன். ப்ரோ உங்களுக்கு தான் ஆடியோ கேட்குதே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோன்னு வைங்களேன், கார் ஃபுல்லாக ஸ்க்ராட்சாக நமக்கு கொடுத்தாங்க, இல்லைனா ஒரு மாதத்துலேயே நிறையா ஸ்க்ராட்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கார் தான் ஓடுது, அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம நினப்போமா? அதே மாதிரி தாங்க, ஒர்க் ஆகுது, சார்ஜ் சூப்பராக நிற்கிது, சவுண்ட் குவாலிட்டி ஓகே, அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சவுண்ட் குவாலிட்டி இருக்குது, நம்ம அதை எதிர்பார்த்து தான் நம்ம ஹெட்ஃபோனுமே வாங்கினோம். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப இந்த வியர் அண்ட் டியர் இஷ்யூஸ் வந்து ஆஸ் எ கன்சியூமராக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்களேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கும் இதுக்கும் ரஃப் யூசேஜ் பண்ணாத ஒரு ஆளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நிறைய பேர் எதுக்கு நெக் பேண்ட் வாங்குவாங்க? ஒரு பைக்கில் போகிறோம், இல்லைனா ஒரு இந்த ஒயர் பிரச்சனை இல்லாமல் ரன்னிங் போகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணால் என்ன அப்படிங்கிறது தான். மோரோவர் நிறைய விதமான சைனீஸ் பிராண்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தாங்க இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன். லைட் அண்ட் லைட்டாக கலரை மாற்றுறது, 20 மணி நேரம், 40 மணி நேரம், 60 மணி நேரம் சார்ஜிங் டைம் மாற்றுறது. ஸோ எனக்கு தயவு செஞ்சு 2,000 ரூபாக்குள்ள எல்டாக் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு நெக் பேண்டை கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லா மேனுஃபேக்சரருக்குமே, ஒரு 1 இயராவது ஒரு நெக் பேண்ட் வரும்படியாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் இதை வந்து அவங்களுடைய சர்வீஸ்க்கு நான் வந்து அப்ரோச் பண்ணலை. ஸோ சர்வீஸ் பற்றி நான் இன்னும் அப்ரோச் பண்ணலை. அப்ரோச் பண்ணிவிட்டு மேபி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, எனக்கு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நீங்கள் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் சர்வீஸ் போய் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் நான் போய் சொல்ல விரும்பலை. சத்தியமாகவே நான் இது வரைக்கும் போட் அப்ரோச் பண்ணலை இந்த மாதிரி எனக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் ஆனால் தொடர்ந்து நம்ம அவங்களுடைய ப்ராடக்ட்ஸாக வாங்கிக்கிட்டு இருக்கோம், சைனீஸ் ப்ராடக்ட். நான் போட்டை மட்டும் குறை சொல்லுங்க, ஓப்போவாக இருக்கட்டும் போட்டாக இருக்கட்டும், நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஒரு 95% நான் காசு போட்டு வாங்கினது எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்ப, ஒரு 8 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ரியல்மி இது வாங்கினேங்க, பட்ஸ் ஒயர்லெஸ் வாங்கினேன். ஒரு 1 இயர் ஒரு 8 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு சுத்தமாக கேட்கல. என்னடா அது, இன்டோர் யூசேஜ்லேயே இப்படி இருக்கும்பொழுது அதோடய பர்பஸே அவுட்டோர் தான். அவுட்டோரில் வந்து 3-4 மந்த்ஸில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நிறைய பேருக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படின்லாம் சொல்லி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ 2 பிராண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான், இது வந்து உங்களை ப்ளேம் பண்ணுறேன் அப்படின்லாம் சத்தியமாக கிடையவே கிடையாது. ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, நல்ல ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் வாங்கின பொருளுமே ஒர்க் ஆகலைன்னு நான் சொல்லலை. பட் குவாலிட்டியில் இன்னும் ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ எக்ஸ்ட்ரா கூட வச்சு செல் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எட்ஜு, அப்புறம் இந்த உள்ளே யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல், இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஒரு 1 இயரோ 1.5 இயர்ஸாவது வரும்படியாக பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பா அந்த வீடியோ. மறக்காமல் பாலா விஸ்வநாதன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.